பதினோரு நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சுபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 1/11/2022. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:03. திதி இன்று அதிகாலை 3:39 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று காலை 7:09 வரை உத்திராடம், பின்பு திருவோணம். நாம யோகம் இன்று மாலை 4:35 வரை சூலம், பின்பு கண்டம். கரணம் பிற்பகல் 2:58 வரை பத்திரை கரணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம் காலை 6:02 வரை மரண யோகம் இருக்குது, பின்பு சித்த யோகம் முழுதும் இருக்குது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பிற்பகல் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 1:45 முதல் 2:45 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. வாரசூலம் வடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டம நட்சத்திரம் புனர்பூசம். இன்று அஷ்டமி திருவோண விரதம். அஷ்டமி அப்படின்னு சொன்னால் வளர்விரை அஷ்டமி தான். இந்த வளர்விரை அஷ்டமியில் கூட நம்ம பைரவருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் மிக நன்மைதான். அதுவும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா திருவோண விரதம் இருக்கக்கூடிய ஒரு நாள். இந்த திருவோணம் பெருமாளுடைய ஒரு நட்சத்திரம். இந்த பெருமாளுடைய ஒரு நட்சத்திரம் அன்று நாம் வெங்கடாஜலபதியை பெருமாளை வழிபாடு செய்யும்போது நமக்கு நிறைய பலன்கள் உண்டு. அதனால் எல்லாருக்கும் தெரியும் என்னென்ன பலன் அப்படின்றது. பண வரவு நல்லா இருக்கும். யார் ஒருவர் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்தாங்களோ அவர்களெல்லாம் பாருங்கள், ரொம்ப உழைப்பே அவங்களுக்கெல்லாம் இருக்காது, ஆனால் நல்லா இருப்பாங்க. நல்லா இருப்பாங்கன்னா நல்ல பண வரவுலாம் நல்லா இருக்கும் அவங்களுக்கு. இதுதான் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பலன் அவங்களுக்கு. அதனால் இன்றைய தினம் பெருமாள் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். சரி, இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களெல்லாம் பார்க்கலாம். சரிங்களா? துலா லக்னம். லக்னத்துக்குள்ளே சூரியன், கேது, புதன், சுக்கிரன், மகரத்தில் சனி பகவான், சந்திர பகவான், மாந்தி பகவான் இணைந்து இருக்கிறார்கள். மீனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கார். மேஷத்தில் ராகு பகவான், மிதுனத்தில் செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறார். சரி, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. இந்த செவ்வாய்க்கிழமையில் கடன் நிவர்த்தி. செவ்வாய்னாலே எல்லாருக்குமே தெரியும் இந்த கடன் நிவர்த்தி, அதுக்கு என்ன செய்வது. அதுவும் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையில் ஒரு நேற்றே ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். வேலை இல்லை, கடன் நிறைய, கடன் அடையணும். நிறைய பேர் வந்து அடமானத்தில் நகை இருக்கும். இதில் ஒரு சூட்சமமான பரிகாரங்கள் 2 சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு உதவும். அப்பப்போ கேட்க முடியாது, அதனால் இதை எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போல்லாம் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுதோ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
இதில் ஒரு சில நேரத்தில் மைத்ரே முகூர்த்தம் கூட வரும் இந்த செவ்வாய்க்கிழமையில். அது வேண்டாம். இப்போ கடன் நிவர்த்தி, இப்போ பேங்க்கில் கடன் இருக்குது, பணமே கையில் இல்லை, என்ன பண்ணுறது? ஒரு 1000 ரூபா தான் இருக்குது, ஒரு 500 ரூபா தான் இருக்குது. யமகண்ட நேரத்தில் கட்டிடுங்க, இல்லை குளிகையில் கட்டுங்க. கடன் உங்கள் கடன்லாம் அடைஞ்சிடும். அதே மாதிரி கடன் நிவர்த்தி ஆகணும், வேலை கிடைக்கணும், தொழில் வளர்ச்சி ஆகணும், வியாபாரம் வளர்ச்சி ஆகணும், வேலையே இல்லாதது வேலை கிடைக்கணும் அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கிழமையில் மலை மேலே உள்ள முருகன் கோவிலுக்கு சென்று சூரிய ஓரையில் தீபம் ஏற்றிட்டு வாங்க. முடிஞ்சால் அர்ச்சனை பண்ணுங்க, கஷ்டப்பட்டு எதையும் செய்யாதீங்க, சரிங்களா? அது மாதிரி வாரம் வாரம் இதை செய்யும்போது உங்களுக்கு வேலை இல்லாத வேலை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும், நம்பிக்கையோடு செய்யணும். அதே மாதிரி கடன் நிவர்த்தி ஆகிறதுக்கு இன்னொரு விஷயம் செய்யலாம். கற்பூரத்தில் இந்த பெரிய பெரிய கற்பூரம் வரும், ஸ்கொயராக ரவுண்டாக இதெல்லாம் வரும். அந்த மாதிரி கற்பூரம் அது என்ன, ஒரு 20 ரூபா 10 ரூபா அப்படி இருக்கும், அவ்வளோதான் இருக்கும். அந்த கற்பூரத்தில் யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்கணுமோ அவருடைய பெயரை எழுதி பச்சை கலர் பேனாவில் எழுதணும், எழுதி பாத்ரூம் உள்ளே வச்சுருங்க. அப்படி வைக்க 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 அது கரைய 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 என்ன ஆகுனா உங்களுடைய கடன் சீக்கிரமாக கரைஞ்சிடும். அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு கடன் நிவர்த்தி விரைவில் ஆகும். அதுவும் இது செவ்வாய்க்கிழமையில் செய்யும்போது இன்னும் உங்களுக்கு அற்புதத்தை செய்யும். அதே மாதிரி இன்னொன்று செய்யலாம், செவ்வாய்க்கிழமையில் பண வரவு இதெல்லாம் இருக்கணும், பண வரவு வரணும், கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு சொன்னால், கோவில் வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு, அதுவும் செல்வ விநாயகராக இருந்தால் ரொம்ப சிறப்பு, வழிபாடு செய்யலாம். அந்த விநாயகருக்கு பன்னீர் அபிஷேகம், 7 குடம் தண்ணி ஊற்றி கொள்ளு போட்டு அபிஷேகம் செய்தால் நல்லது. தர்பைப்புல் மாலை யமகண்ட நேரத்தில் செவ்வாய்க்கிழமை போடலாம், போட்டால் விரைவில் கடன்லாம் தீரும். இதெல்லாம் சூட்சமமான பரிகாரங்கள், இதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒன்று சொல்லுவாங்க, ஒன்று சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் அவங்களுக்கு வந்து வருமானம் வராமல் போயிடும். அதனால் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதனால் இந்த பரிகாரத்தை செய்யுங்க, ரொம்ப உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். சரி, அடுத்த விஷயம், வகுப்பு போடப்படும் 12ஆம் தேதி கண்டிப்பாக வகுப்பு போடப்படும். வகுப்பில் கலந்து கொள்ளணும்னு நினைக்கிறவங்க இப்போவே நீங்கள் உங்களுடைய விலாசத்தையும் உங்களுடைய நம்பரையும் பதிவு பண்ணிடுங்க. முடிந்தால் ஜிபே நம்பர், இன்னொரு நம்பர் அதில் இருக்குது, 9003752283, அந்த நம்பருக்கு மாந்திரீக வகுப்பு சேர்றவங்க முன்பதிவாக 2000 செலுத்தி பதிவு பண்ணிக்கோங்க. தாந்திரீக வகுப்பு இணைகிறவர்கள் அதுக்கு மொத்தமே ஃபீஸு 3000 தான். அது நீங்கள் போட்டோ விடலாம், இல்லை ஒரு 1000 ரூபா கட்டி முன்பதிவு செய்துக்கலாம், மீதி நேரில் வந்து கூட கொடுக்கலாம். இந்த முறை இந்த தாந்திரீக வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரபு சார்ந்த ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கப்படும். செல்வ வளத்திற்கு யந்திரம் மூலம் இந்த யந்திரம்லாம் செப்புத்தகட்டில் வரையணும்னு அவசியமே கிடையாது. சூரியனுடைய ஒரு இயந்திரம், சந்திரன் புதன் சுக்கிரன் செவ்வாய் குரு சனி ராகு கேது, இதற்கெல்லாம் எப்படி இயந்திரம் வரைவது,
அந்த யந்திரத்தினால உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? இது நீங்கள் வந்து ஜோதிடம் படிச்சிருக்கணும்னு அவசியமே கிடையாது, பேசிக் தெரிஞ்சாலே போதும். 9 கிரகத்தினுடைய இது, 12 ராசி கட்டம், 27 நட்சத்திரம், இது தெரிந்தாலே போதும். இதை வந்து குறியீடு பயன்படுத்தி எப்படி நம்ம தன ஆகர்ஷணத்தையும் செல்வ வளத்தையும் எப்படி இழுப்பது அப்படின்றத தாந்திரீகமான ஒரு வகுப்பு இது. இந்த வகுப்பு வந்து உண்மையிலே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உபயோகப்படக்கூடிய ஒரு குறியீடு அப்படின்றது. யாரும் ரொம்ப இப்போ வெளியில் அதை சொல்கிறதில்ல. சூரியனுக்கு என்ன குறியீடு, சந்திரனுக்கு என்ன குறியீடு, செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி, ராகு, கேது, இந்த குறியீடு, இந்த குறியீடை வைத்து எப்படி நம்ம செய்வது அப்படின்றத. அதே மாதிரி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு தோஷம் இருக்குது. இப்போ அசுனி ஆயில்யம் அனுஷம் புரட்டாதீன்னா சூரிய தோஷம்னு பேர் அதுக்கு. இந்த சூரிய தோஷத்துக்கு நம்ம என்ன யந்திரத்தை பயன்படுத்தலாம், என்ன குறியீடு பயன்படுத்தலாம், வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு தான். அப்போ சொல்கிறது எல்லாமே வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு. அதே மாதிரி வந்து இப்போ ரோகிணி இருக்குது, ரோகிணினா சந்திரன் இல்லையா. இப்போ லக்னத்தை, லக்ன புள்ளியை எடுத்து அந்த லக்ன புள்ளியிலிருந்து நம்ம 5வது இந்த லக்ன புள்ளி எதில் விழுதோ அதிலிருந்து கணக்கிட்டு நம்ம அந்த யந்திரத்தை வரைந்து, யந்திரன்னா சார்ட்டிலே வரைந்து மஞ்சள் தடவி டெய்லி வந்து ஊதுபத்தி காமிச்சு அதை பேக்குக்குள்ளே வச்சுக்கலாம். நீங்களே எல்லாருக்கும் செஞ்சும் கொடுக்கலாம். இது அப்படிப்பட்ட ஒரு வகுப்பு இது. இது ரொம்ப ரொம்ப உபயோகப்படக்கூடியது. அதுவும் பெண்கள், வீட்டில் உள்ள பெண்கள்லாம் இதை கற்றுக்கிட்டால் உண்மையிலே அவங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைனா அவங்களே எல்லாம் செஞ்சுக்கலாம். கண் திருஷ்டி தீர, ஒரு சில நேரத்தில் நமக்கே தெரியாது ஏதாவது தீய சக்தி இருக்குமோ இல்லை யாராவது செய்வினை செஞ்சுருப்பாங்களோ அப்படி அப்படின்ற எண்ணங்கள் இருந்தால் அதுக்கெல்லாம் வந்து நம்மளே வீட்டில் இருக்க பொருட்களை வைத்தே நம்ம சில பரிகாரத்தை செய்யும்போது வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். சரி, அதில் விரும்புபவர்கள் நீங்கள் உங்களுடைய விலாசம், ஃபோன் நம்பர், பெயர் எல்லாத்தையும் நீங்கள் பதிவு பண்ணி வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. 12ஆம் தேதி கண்டிப்பாக போடப்படும். ஏன்னா 2வது சனிக்கிழமை அது. அதனால் சேர விரும்புவோர் ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி உங்களை அட்ரஸ் விலாசம் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா எழுதி வச்சுருவாங்க. அட்ரஸை உங்களுக்கு வந்து 2 நாளைக்கு முன்னாடி பிஃபோராக உங்களுக்கு எங்கே வரணுன்றத போட்டு விட்டார். சரிங்களா? சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சி இருக்கும். அதே போல் தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். என்ன ஒன்று, 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படும். அதே மாதிரி சில பெண்கள் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தையினுடைய ஒரு வழியில், தந்தையுடைய ஒரு வேலைக்காக உங்களுக்கு ஒரு அலைச்சல்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசு ரீதியான ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது மிக அவசியம். உங்களுக்கு 3-க்கும் 6-க்கும் அதிபதியான புத பகவான் 7ஆம் இடத்துல இருக்கிறதுல ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் குரு பகவானால் உங்களுக்கு செலவினங்கள் தான் ஏற்படும், தன விரயம் ஏற்படும். ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கணும். ஜென்மத்திலே ராகு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக சக்தியை வச்சுக்கோங்க. வழக்கு தொடர்பான விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சகோதர வழியிலும் நன்மைகள் உண்டு. தொலைதூர தொடர்பு அந்த ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 7ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் கூட்டு தொழில் பண்ணுறவங்களாம் கவனமாக இருங்க, பார்ட்னர்ஷிப் வழியில். அதே மாதிரி தேவையற்ற
ஒரு வீட்டு விஷயத்தை வெளியில் குடும்ப விஷயத்தை வெளில சொல்வது தவறு. அதை மட்டும் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா விஷயத்திலையும் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க யாருக்காவது ஒருவருக்கோ இல்லை மூன்று பேருக்கோ உங்களால் இயன்ற அன்னதானம் பண்ணிட்டு போங்க. ஏன்னா ஏழாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை இருக்கும்போது சில தேவையற்ற பிரச்சனைகள் வரும். அதனால் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம அன்னதானம், ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே செவ்வாய் தான். அப்போது இந்த செவ்வாய்க்கிழமையிலேயே இதை செய்யும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 9ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாகவும், பரணி நட்சத்திரக்காரர் எல்லா விதத்திலும் சாதகமாக இன்றைக்கி இருக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நலமிகுந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில், ஏன்னா சனியோடு இணைந்திருக்கு, அப்போது ஒரு புணர்வு தோஷத்தை இது ஏற்படுத்தும். பிடிவாதம் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்கங்க. சகோதர வழியிலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். அதேமாதிரி 6ஆம் இடத்துல 4 கிரக சேர்க்கை இருப்பது மிகவும் உங்களுக்கு நன்மையை செய்யும், மகிழ்ச்சியை கொடுக்கும், பொருள் வரவு இருக்கும், லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கும். எல்லா விஷயத்திலையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் குறையும். வழக்கு சார்ந்த விஷயத்தில் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். வெளியூர் பயணங்களால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும், அனுகூலம் நடக்கும். சகோதர வழியில் மட்டும், சகோதரர் சகோதர சகோதரி இருந்தால் அவர்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா நன்மையாக இருக்கும். எதிலும் வேகத்தை காட்டாதீங்க, விவேகத்தை காட்டுங்க, மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு நலமிகுந்த ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு யாராவது முயற்சி செய்தால் அது இப்பொழுது கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சி எடுங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் துர்கை வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு வெத்தலை எடுங்க. ஒரு களிப்பாக்கு, ₹1 காயின், ஒரு சிறிய துண்டு மஞ்சள் துண்டு, ஒரு பச்சை கற்பூரம் வச்சு மஞ்சள் நூல் சுற்றி பேக்கெட்டில் வச்சு மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 6ஆம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும். ரோகிணி நட்சத்திரக்கார் எதிர்பார்ப்புகளாக நிறைவேறும். மிருகசிரீஷ நட்சத்திர விழிப்புணர்வோடு செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் இருக்குது. அதுவும் சனியோட சந்திரன் இணைவது ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும். இது செய்து தான் ஆகணும்ன்ற ஒரு அடமெண்ட்டு இருக்கும், அது மட்டும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்குள்ளாரியே செவ்வாய் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க. புதிய அனுபவம் ஏற்படும், அதன் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான அலைச்சல்கள்லாம் ஏற்படும், ஏன்னா 5ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால. அதே மாதிரி ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும். ஒரு சில விஷயத்தில் காரிய தாமதம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் பயணங்கள் அடிக்கடி இருக்கும், அதன் மூலம் அலைச்சலும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய்மாமன் வழியில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க, சிறப்பாக இருக்கும். அஷ்டம சனியோட சந்திரனும் அஷ்டமாதிபதியாக 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப கவனத்தை செலுத்துங்க. இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால ஆஞ்சநேயரையும் விநாயகரையும் வணங்குங்க, மிக சிறப்பாக இருக்கும்.
யாருக்காவது முடிந்த அளவுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அன்னதானம் பண்ணுங்கள். ஒரு தேங்காய் சூரக்காய் விட்டுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண், அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி மெருண் நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் கொஞ்சம் விலகும். திருவாதிரை நட்சத்திரம் மாற்றமான ஒரு நாள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் அமைதி நிறைய இன்னைக்கு தேவை. ஏன்னா இன்னைக்கு அமைதியோடு இருந்தால் எல்லா விதத்திலேயும் நன்மைகள் நடக்கும். சுகமான ஒரு நாள் அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் ஏழாம் இடத்துல சனி பகவான் சந்திரனோடு இணையும் போது ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே மாதிரி தாயாருடைய சொந்த பந்தங்களிடம் மிக கவனமாக இருப்பது நன்மையை தரும். சொந்த பந்தங்களை விட்டு கொடுத்து போங்க. தொழில் ரீதியாக நிறைய நீங்கள் நிதானத்தை கடைபிடித்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். அதுவும் பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான், உங்களுக்கு பத்துக்கு அதிபதியானவர் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் சகோதர வழியில் செலவுகளும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியமும் அவ்வளவு சிறப்பாக இருக்காது. அதனால் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருங்க. அதே சமயத்தில் தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பத்தில் ராகு இருப்பது நன்மை தான் இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா பத்தாம் இடம் என்பது தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம். அங்கே ராகு இருப்பது அவ்வளவு சிறப்பல்ல. பத்தில் ஒரு பாவகிரகம் இருந்தால் நன்மைன்னு தான் சொல்லுவாங்க. இருந்தாலும் பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம். அதனால் தாய் இல்லைன்னா தந்தை பாட்டி இவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கொள்வது மிகவும் சிறப்பு. அதே சமயத்தில் எதிர்பாராத தன வரவு ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. அதனால் இன்றைய நாள் இந்த வண்டி இதெல்லாம் வந்து பழுதாகாமல் பார்த்துக்கோங்க. இன்றைக்கு உங்களுக்கு அமைதி நிறைய தேவை, பொறுமை தேவை. இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும். கூட்டாளிகளும் பொருட்சேர்க்கை ஏற்படும். கணவன் மனைவியுடைய புரிதல் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது ஜீவசமாதி வழிபாடு இன்றைக்கி உங்களுக்கு மிக சிறப்பை தரும். அதே போல் இன்றைக்கி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இரண்டாம் எண், அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் சிகப்பும் கலந்த நிறத்தை பயன்படுத்தும். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் நிதானத்தோடும் பொறுமையோடும் செயல்படுவது நன்மை. பூசம் நட்சத்திரக்காரர் எதிர்பாரா தன வரவு ஏற்படும். ஆயுள்யம் நட்சத்திரக்காரர்கள் எல்லோரையும் புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் பயமெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். அதாவது மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு பயம், எதிரிகள் தொல்லை, இதெல்லாம் விலகி நன்மை நடக்கும். முயற்சி எடுங்க. உண்மையிலே உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நன்மை நடக்கும். உத்தியோகமாகட்டும், தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், அதே மாதிரி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு எல்லோருக்குமே இன்றைய நாள் நன்மை. எதிர்பாராத லாபங்கள், தன லாபம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். என்ன ஒன்று, இரண்டுக்கு அதிபதியான புத பகவான் மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஞாபக சக்தியை மட்டும் வளர்த்துக்கங்க. வார்த்தையில் நிதானத்தை காட்டுங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் கொஞ்சம் செலவினங்கள் ஏற்படும். பண விஷயத்தில் கவனமாக இருங்க. பதினோராம் வீட்டில் செவ்வாய் உங்களுக்கு யோகாதிபதி தான். அந்த செவ்வாய் உங்களுக்கு பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தன லாபம், அதே சமயத்தில் வீடு மனை வாங்கக்கூடிய ஒரு யோகம் உண்டு. முயற்சி பண்ணால் நிச்சயமாக வாங்கலாம். இன்றைக்கி வியாபாரத்திலும் நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு விரலி மஞ்சள் எடுங்க, அது கூட பச்சை கற்பூரம் மட்டும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் ஒன்றாம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக முக்கியமானதாக இருக்கும். புறம் நட்சத்திரக்காரர் சந்தோஷம் ஏற்படும். உத்தரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையான ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது.
இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தையில். அதே மாதிரி குடும்பத்திலையும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி, ரொம்ப கவனமாக இருங்க. உடல் ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்குங்க. டாக்குமெண்ட் விஷயத்தில் கவனமாக இருங்க. இந்த இது சந்திர கிரகணம் முடியும் வரை ரொம்ப கவனமாக இருங்க. அதன் பிறகு உங்களுக்கு உண்மையிலே சொல்லப்போனால் நல்ல எதிர்காலம், வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு தருணம் எல்லாம் வரப்போகுது. அது வரைக்கும் மிக மிக கவனத்தோடு இருங்க. முதல்ல ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இந்த கை காலு முட்டி வலி நரம்பு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் இருந்ததுன்னா டாக்டர்கிட்ட அணுகி இது பண்ணுங்கள். இல்லையா, பக்தியில் மனதை ரொம்ப செலுத்துங்க. ஏன்னா இரண்டாம் இடத்துல 4 கிரக சேர்க்கை அப்படின்னாலே நிறைய மனக்கவலை, வருமானம் கம்மியாக இருக்கும், தன விரயம் ஏற்படும், உடலில் நோய் அண்டும், இந்த மாதிரிலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்திலையும் கணவன் மனைவியுடைய புரிதல் நிறைய இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும், பிள்ளைகளால் நல்ல ஒரு செய்திகள் கிடைக்கும். அதே சமயத்தில் திருமணம் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு. அதே மாதிரி நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருந்தாலும் வார்த்தையில் நிதானத்தை காட்டணும். மீண்டும் மீண்டும் சொல்கிற 3 விஷயத்தில் கவனமாக இருங்க. பண விஷயம், உடல் ஆரோக்கிய விஷயம், குடும்பத்தில் ஒரு பேச்சு வார்த்தை ரொம்ப கவனமாக பேசணும். இது 3 கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த 15ஆம் தேதி வரைக்கும் அந்த மாதிரி இருங்க, பொறுமையாக இருங்க. அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ் தான், சரிங்களா? சரி, இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க, துர்கை வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு முறை காலகஸ்திக்கு சென்று வாருங்க. இன்றைய தினம் வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக வெளியில் போகிறவங்க கொஞ்சம் வெட்டி வேர் எடுங்க, அது கூட வசம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 3 அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு நம்பிக்கை ஏற்படும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மையான ஒரு நாள். சித்திரை நட்சத்திரக்கார சிந்தித்து செயல்படுங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். 11 உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500212209. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு முயற்சி திருவினையாக்கம் சொல்லுவாங்க. அதே சமயத்தில் தாயாரின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்குள்ளாரையே 4 கிரக சேர்க்கை ராகு பகவான் பார்க்குறாரு. அதே போல் 9 இடத்துல அங்காரக பகவான் இருக்கிறதுனால ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சூரியன் உங்கள் ராசிக்குள்ளாரே நீச்சம் பெற்று இருக்கிறதுனால தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே மாதிரி கர்ம பலன் அப்படின்னு சொல்லக்கூடிய முன்னோர்களுடைய ஒரு கர்ம பலன், அதனால் சில பிரச்சனைகள், கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் தலை தூக்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அதாவது சொந்த பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெளியில் சொல்லிக்காதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. சுக்கிர பகவான் இந்த ராசிக்கு அதிபதி. இந்த சுக்கிரனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பிரயாணங்களால் அனுகூலம் ஏற்படும். சொந்த பந்தங்கள் வருகையால் குடும்பத்தில் மகிழ்ச்சி, சுப நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு மனம் மகிழக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. ஆன்மீக சார்ந்த ஒரு விஷயத்தில் பண நெருக்கடிகள்லாம் குறையும், கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. கணவன் மனைவிய கருத்து வேறுபாடின்றி இருங்க. எதுவாக இருந்தாலும் உட்கார்ந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. சண்டை இல்லாமல் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இன்றைய நாள்
எந்த ஒரு விஷயத்தையும் முயற்சி செய்யுங்க, முடியாதது எதுவும் இல்லை. இன்னைக்கு நீங்கள் வணங்க வேண்டியது நரசிம்மர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 8 எண், அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும். சுவாதி நட்சத்திரம் மகிழ்ச்சியான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர் தடைகளெல்லாம் விலகும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு தடங்களெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். நல்ல வருமானம் வரும். ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு தருணம். உங்கள் ராசி அதிபதி 8 இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. சகோதர விஷயத்தில் கவனமாக இருங்க. விட்டு கொடுத்து செல்லுங்கள். தூக்கமின்மை இருக்கும், அதனால் கவனமாக இருங்க. தந்தையின் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருங்க. மற்றபடி இன்றைய நாள் சுக்கிரனால் உங்களுக்கு நன்மையும் லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இருந்தால் நன்மையாக இருக்கும். இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை. தடைகளெல்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது துர்கை வழிபாடும் பைரவர் வழிபாடும் இன்றைக்கி செய்யுங்க, மிக நன்மையாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சங்கனியும் அது கூட அருகம்புல்லும் வச்சு கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9 எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்கள் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். அனுஷ நட்சத்திரக்காரர் ஆர்வம் அதிகரிக்கும். கேட்டை நட்சத்திர புதிய அனுபவம் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி சகோதர வழியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருங்க. வியாபாரத்தில் லாபங்கள் ஈட்டக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி நண்பர்களிடம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. தொழில் ரீதியாக விட்டு கொடுங்க. அதே சமயம் 2 வீட்டில் சந்திரனும் சனியும் இணைந்து இருக்கிறதுனால வாக்கு கொடுக்கும்போது ரொம்ப கவனமாக கொடுங்க. எதிர்பாராதது எதிர்பாராமல் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. ஏன்னா 11 இடத்துல 4 கிரக சேர்க்கை தான் இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். சந்தோஷம், காரியத்தில் வெற்றி, தன லாபம், வஸ்திர சேர்க்கை இது அத்தனையும் உண்டு, இல்லைன்னு சொல்லலை. சுகபோஜனமும் கிடைக்கும். இருந்தாலும் ஒரு சில விஷயத்தில், என்ன விஷயத்தில், தொழில், வியாபாரம், வாக்கு கொடுக்குறது, இது 3 விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நன்மைகள்லாம் நடக்கும். தடை தாமதங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பெருமாள் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க 5 ஏலக்காய் மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுக்கோங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 3 எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாட்டோடு எதையும் செய்யுங்கள். பூராடம் நட்சத்திரம் அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காய் எண்ணிய எண்ணங்கள்லாம் ஈடேறும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, ஆக்கப்பூர்வமான செயல்களை செய்யக்கூடிய ஒரு நாள். ஆரோக்கியம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும். 6 இடத்துல 4 அதிபதி செவ்வாய் பகவான் இருப்பது மிகவும் சிறப்பு. எதிர்பாராத பண வரவு இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 2 அதிபதியான சனி பகவான் ஜென்மத்திலே இருக்கும்போது ஆரோக்கியத்தையும் குடும்பத்திலையும் கணவன் மனைவியையும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை. தேவையற்ற வார்த்தைகளை வெளியில் விடாதீங்க. எதிர்பாராத செலவுகள் வரும், அதன் மூலம் ஒரு நெருக்கடியான சூழல்கள்லாம் அமையும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். ஏன்னா 10 இடத்துல உங்களுக்கு 4 கிரக சேர்க்கை இருக்கிறதுனால தன லாபம் ஏற்படும். என்ன, ஒரு சில விஷயத்தில் மட்டும் பண விரயம் ஏற்படும். என்ன விஷயம், ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும் பண விரயம் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. தாயாரின் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. தாயாரிடம் அடிக்கடி ஆசீர்வாதம் பெறுங்கள். இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க
மூணு ஏலக்காய் மூணு லவங்க சிறிய துண்டு பச்சைக்கருப்பரை வச்சு கொண்டு போங்க. மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை அதிர்ஷ்ட ஏன் இன்றைக்கி ஐந்தாம் எண்ணெய் பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் காவி நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களின் உதவிகரம் சிறப்பை தரும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் விலகும். இன்றைக்கி திருவோண விரதம். திருவோண நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி சிரவண விரதம் இருந்தால் சிறப்பாக இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்கார குழப்பங்கள்லாம் விலகி நன்மைகள் நடக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு பெருமை இன்றைக்கி அதிகமாக இருக்கும். இருந்தாலும் விரயங்களும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய மூன்றுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறதுனால வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். அதே மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு, அதே மாதிரி வந்து இந்த செங்கல் கட்டிட தொழில், இது சூளை, செங்கல் சூளை, இந்த மாதிரி வியாபாரிகளுக்கெல்லாம் ஓரளவுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் ஏற்படும். எட்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை இருப்பது அவ்வளவாக சரி கிடையாது. சாரி, ஒன்பதாம் இடத்துல சூரியன் கேது சுக்கிரன் புதன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தையால் கொஞ்சம் அச்சம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அங்கே பாக்கியஸ்தானத்தில் தான் சூரியன் இருக்கார், இல்லைன்னு சொல்லலை. இருந்தாலும் அந்த இடத்துல நீச்சம் பெறும்போது தந்தையின் ஆரோக்கியத்தை பார்த்துக்க வேண்டியது மிக அவசியம். அதே மாதிரி மூன்றில் ராகு, ஒன்பதில் கேது, பாக்கியஸ்தானத்திலே கேது சூரியனோடு இணைந்து இருக்கிறதுனால, சுக்கிரனோட கேது இணைகிறதுனால எதிர்பாராத கடன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்க. வேணும்னா வாங்குங்க, வேண்டானா விட்டுடுங்க. கடன் வாங்கி கடனை பெரிதுபடுத்தாதீங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் இன்றைக்கி ஓரளவுக்கு வருமானம் வந்தாலும் அதற்கேற்றாற் போல் செலவினங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனம் பழுதாகாமல் பார்த்துக்கோங்க. குடும்பத்திலையும் சந்தோஷம் ஏற்படும். பிள்ளைகளால் ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது துர்கை வழிபாடு செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். பைரவர் வழிபாடு அதை விட சிறப்பை தரும். இன்றைக்கி தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க யாருக்காவது ஒரு மூன்று பேருக்கு அன்னதானம் பண்ணிட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்கார புதிய நபர்களின் அறிமுகம் சிறப்பை தரும். சதயம் நட்சத்திரம் சந்தோஷம் ஏற்படும். புரட்டாதி நட்சத்திர பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு காரியத்தில் வெற்றி, மன நிறைவு ஏற்படும். இருந்தாலும் எட்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கணும், விரயங்கள் ஆகாமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி இந்த கூட்டு தொழில் செய்கிறவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ட்ரேடிங் பண்ணுறவங்க, ஷேர் மார்க்கெட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கவனத்தோடு பண்ணால் மிக சிறப்பாக இருக்கும். சொந்த பந்தங்களையும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். குடும்பத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கணவன் மனைவியிடையே புரிதல் ஏற்பட்டாலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை இருந்தால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் கொஞ்சம் விரயங்களும் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. சகோதர சகோதரி வழியில் கொஞ்சம் விரயங்கள் ஏற்படும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இரண்டில் ராகு, எட்டில் கேது இருக்கிறதுனால காலஹஸ்திக்கு சென்று வாருங்கள். இது முடிகிற வரைக்கும், இந்த ராகு பயிற்சியாய் வர வரைக்கும் அடிக்கடி காலஹஸ்திக்கு சென்று வந்தால் குடும்பத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படும், சந்தோஷம் இருக்கும், கணவன் மனைவியுடைய ஒற்றுமை ஏற்படும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாடும் துர்கை வழிபாடும் செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சங்கனியும் அது கூட வசமும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண், அதிர்ஷ்ட நிறம் மஞ்சளும் சிகப்பும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் இருந்து வந்த கவலை, மன வருத்தமெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரம் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு
பெரியோர்களின் ஒத்துழைப்பு, உயர் அதிகாரி ஒத்துழைப்பு உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500021909.